தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தென்பாண்டி மண்டலத்திலிருந்து அரசாண்ட பாண்டிய மன்னர்களில் பராக்கிரம பாண்டியன் என்று ஒரு மன்னன். இவன் தன் மனைவியுடன் காசி சென்று விஸ்வநாதரை தரிசிக்கிறான். தரிசித்துவிட்டு திரும்பும் வழியில் மதுரை சொக்கலிங்க பெருமானையும் வணங்கி வழிபடுகிறான். அன்றிரவு கனவில் சொக்கர், உன் ஊர் பக்கத்திலும் ஒரு காசி கான் என்று அருள்கிறார். அரசன் நினைக்கிறான், காசியில் இறக்க முக்தி என்கிறார்களே. எத்தனையோ வயோதிகர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அந்த தொலைதூரத்தில் உள்ள காசிக்கு செல்கிறார்கள். அப்படி போக இயலாதவர்களுக்கெல்லாம் முக்தி பேறு வாய்ப்பதாக இல்லையே. காசி விஸ்வநாதன் எவ்வளவோ கருணை உடையவனாயிற்றே, தன்னிடம் வர இயலாதவர்களை தேடி அவன் வருதல் கூடாதோ என்று எண்ணியிருக்கிறான். அந்த எண்ணம் காரணமாகவே தென்காசி ஒன்றை நிர்மாணிக்க திருவுளங்கொள்கிறான். ஓர் எறும்பொழுக்கு வழிகாட்ட அந்த வழியிலே சென்றவன் சிற்றாற்றின் கரையிலே ஒரு சிவலிங்கமும் நந்தியும் இருப்பதை காண்கிறான். தான் விருப்பப்படியே காசி விஸ்வநாதர்தான் இங்கு எழுந்தருளியிருக்கிறார் என்று உள்ளம் பூரித்து அந்த விஸ்வநாதருக்கு ஒரு கோவில், அந்த கோவிலை சுற்றி ஒரு நகரம் என்றெல்லாம் அமைக்கிறான் அந்த பாண்டிய மன்னன். அந்த கோவில் கட்டி முடிய 6 வருஷங்கள் ஆகின்றன. தன் கஜானாவில் உள்ள பொன்னையும் பொருளையும் கொட்டி குவித்து கோவிலை கட்டுகிறான். மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை கோபுரம், விமானம், மதில் எல்லாவற்றையும் அமைக்கிறான். காசி விஸ்வநாதரையும் அங்கு எழுந்தருள பண்ணுகிறான். கும்பாபிஷேகத்துக்கென்று ஒரு நாளையும் குறிப்பிடுகிறான். அன்று கோவிலில் ஜே ஜே என்று மக்கள் கூட்டம் குழுமியிருக்கிறார்கள். பராக்கிரம பாண்டியன் மந்திரி பிரதானிகள் புடைசூழ கோவிலுக்கு வருகிறான். வந்தவன் விஸ்வநாதர் சன்னதிக்கு எதிரே தரையில் விழுந்து வணங்குகிறான். அவன் அப்போது யாரை வணங்குகிறான் என்பது கேள்வி. அந்த கோவிலில் அனைவரும் இதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவில் கட்ட தனக்கு துணை புரிந்த தன் குடிமக்களையா அல்லது காசி விஸ்வநாதரையா என்ற கேள்விகள் மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்வது போல அரசனுடன் வந்த புலவர் ஒரு பாட்டு பாடுகிறார். அவர் பாடிய பாட்டு இதுதான். ஆராயினும் இத்தென்காசி மேவு பொன் ஆலயத்து வராததோர் குற்றம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே திருத்தி புறப்பார் தமை நீதியுடன் பாரார் அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே. அரசனது உள்ளத்தை நன்குணர்ந்த கவிஞன் பாடிவிட்டான். பாட்டும் பாட்டில் உள்ள கருத்தும் பராக்கிரம பாண்டியன் உள்ளத்தில் உள்ளதையே சொல்லியிருக்கிறது என்ற காரணத்தினால் அரசன் அதனை அங்கீகாரம் செய்து அந்த பாடலை கோபுர வாயிலில் கல்லில் பொறித்து வைக்கிறான். உண்மைதானே, கோவில் கட்டுவது எளிது, அதை சரியாக பராமரிப்பது அவ்வளவு எளிதான காரியமா என்ன? அதிலும் அந்த கோவிலுக்கு தீங்கு ஒன்று நேர்ந்து அந்த தீங்கை நிவர்த்தி செய்து திருத்தி அமைப்பது என்பது எவ்வளவு பெரிய சேவை! அப்படி எதிர்காலத்தில் சேவை செய்பவர்களையே நினைத்து விழுந்து வணங்கியிருக்கிறான் அந்த பாண்டியன் பராக்கிரமன். ஐயகோ, விஸ்வநாதர் ஆலயத்துக்கு, ஆலயத்தை அணி செய்யும் ராஜ கோபுரத்திற்கு வரா தீங்கொன்று வந்து இடிந்திருக்கிறது. ஆனால் அந்த தீங்கை நிவர்த்தி பண்ணி திரும்பவும் கோயில் கட்டுவோர் ஒருவர்தான் இன்னும் தோன்ற காணோம். அந்த குறையை 1990 சரி செய்தார்கள். சரி, அதை பிறகு பார்க்கலாம். தற்பொழுது காசி விஸ்வநாதர் கோவில் தென்காசியில் அமைந்துள்ள இவ்வாலயத்தின் சிறப்புகள் மற்றும் தலபுராணம் ஆகியவற்றை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்காசி தென் பிராந்திய ரயில்வேயில் ஒரு ஜங்ஷன். வடக்கே இருந்து ரயிலில் வருபவர்கள் விருதுநகர் தென்காசி லைனில் தென்காசியில் வந்து சேரலாம். இல்லை, காரில் செல்பவர்கள் திருநெல்வேலியிலிருந்து மேற்கே 30 மைல் சென்றால் தென்காசி வந்தடையலாம். ஊருக்கு நடுவே கோவில். கோவிலை இனம் கண்டுபிடிப்பதுதான் மிகவும் எளிதாயிற்றே, அவ்வளவு பிரம்மாண்டமான கோபுரம் அமைந்திருக்கிறதே. சரி, பெரிய கோவில், பெரிய கோபுரம், நல்ல சுற்று மதில்களுடன் கூடியது. கிழமேல் 554 அடி நீளமும் தென் வடல் 318 அடி அகலமும் உள்ளது.
கோபுர வாயிலை கடந்து உள் சென்றதும் முகப்பு மண்டபம் வருகிறது. அந்த கோபுர வாயிலை கடக்கும் பொழுது ஆலயத்தின் உள்ளிருந்து இனிமையான தென்றல் காற்று வீசுகிறது. இதுபோன்று எந்த ஒரு ஆலயத்திலும் நம்மால் உணர முடிவதில்லை. சரி, கோபுர வாயிலை கடந்து முகப்பு மண்டபம் சென்றவுடன் ஒரு அரிய கலைக்கூடத்தை பார்க்கலாம். அங்குள்ள 8 தூண்களிலும் 8 சிற்ப வடிவங்கள். அகோர வீரபத்திரன், மன்மதன், வேணுகோபாலன், காளி நால்வரும் தென்பக்கத்து தூண்களில் வீரபத்திரர், ரதி, மாதாண்டவர், ஊர்த்துவ தாண்டவர் இந்நால்வரும் வடக்கு வரிசையிலும் அமைந்துள்ளனர். இது தவிர கோவிலை பார்க்க மேற்கு முகமாக உள்ள தூண்களில் 2 பெண் வடிவங்கள், ஒருத்தி பொட்டிட்டு கொண்டிருக்கும் நிலை. சிற்பக்கலை வல்லுநர்கள் பல மணி நேரம் நின்று பார்க்க வேண்டிய சிலா வடிவங்கள். இம்முகப்பு மண்டபத்தை கடந்து மகா மண்டபம், மணிமண்டபம், அர்த்த மண்டபம் எல்லாம் செல்ல வேண்டும். அதற்கடுத்த கருவறையில்தான் காசி விஸ்வநாதர் இருக்கிறார். இவருக்கு எத்தனை எத்தனையோ பெயர்கள் உண்டு. இந்த விஸ்வநாதனை தரிசித்து விட்டு வெளியே வந்துதான் தென்பக்கத்தில் உள்ள விஷாலாட்சி சந்நிதிக்கு செல்ல வேண்டும். 2 கோவில்களுக்கும் இடையே ஒரு சிறு கோவில். அதன் முகப்பு மண்டபத்திலும் சிற்ப வடிவங்கள். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இவ்வாலயத்தில் 800 மேற்பட்ட சிற்பங்கள் காணப்படுகிறது. சரி, இங்குள்ள மூலக்கோவில் இன்று நெல் சேரராக இருக்கிறது. அது ஆதியில் பெருமாள் கோவிலாக இருந்திருக்கிறது. இங்குள்ள பெருமாளையே ஆற்றங்கரை பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று விட்டார்கள். பெரிய கோவில் கட்டிய பின் விஜயநகர மன்னன் அச்சுதன் இப்பக்கம் வந்திருக்கிறான். அவன்தான் இப்பெருமாள் கோவிலை இடையிலே கட்டி வைத்தான் என்று வரலாறு கூறுகிறது. இதற்கும் தென்பக்கத்தில்தான் அம்மையின் சந்நிதி. அம்மை செண்பக மலர் கீழ் இருந்து அருளாட்சி புரிந்திருக்கிறாள். இங்குள்ள தலமரம் செண்பகமே. செண்பக மலர் கீழ் மேவும் சிவகுரி என்று இறைவனும், நீழல் நல்கும் பவள மல்லிகை என்று இறைவியையும் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆதியில் இந்த தென்காசி செண்பக வனமாக இருந்திருக்கிறது. மாறன் மங்கலத்தில் இருந்து அரசாண்ட குலசேகர பாண்டியனே முதன் முதலில் விஸ்வநாதரை வழிபட்டு உலகநாதன் என்ற பிள்ளையை பெற்றிருக்கிறான். உலகநாதனுக்கு உலகம்மையே மகளாக பிறந்து குழல்வாய் மொழி என்ற பெயரோடு வளர்ந்து வருகிறாள். அக்குழல்வாய் மொழியை விஸ்வநாதரே வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி திருமணம் நடந்த இடமே குலசேகரநாத சுவாமி கோவில். இந்த கோவில் தென்காசியில் இருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் வழியில் பெரிய கோவிலில் இருந்து 6 பர்லாங்கு தூரத்தில் அமைந்திருக்கிறது. உலகநாத பாண்டியருக்கு பின் பல பாண்டியர்கள் மாறன் மங்கலத்தில் இருந்து ஆண்டிருக்கிறார்கள். அந்த பாண்டியன் காலத்திலேயே மாறன் மங்கலம் விந்தன்னல்லூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது. இந்த விந்தனுடைய பேரனே அரிகேசரி பராக்கிரம பாண்டியன், செண்பக மாறன் என்ற பெயர்களோடு வாழ்ந்திருக்கிறான். இவரது காலம் வரை விஸ்வநாதர் செண்பக மரத்தடியிலும் உலகம்மை பவள மல்லிகை நிழலிலும் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு காசி கண்ட பராக்கிரமன் கோவில் கட்டி நகரமும் அமைத்திருக்கிறான். இந்த கோவில் கட்டப்பட்ட காலம் சாலிவாகன சகாப்தம் 1368, அதாவது கிபி 1445 இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை 3 சாலிவாகன சகம் 1368 முதுமதி குலத்து தோன்று மகள் அரிகேசரி தேவனா துலங்கி சான்று கான் பராக்கிரமன் நன்று எடுத்தது இத்தலமே என்று இவ்வாலயத்தில் உள்ள கல்வெட்டு ஒரு பாடல் மூலம் நமக்கு புரிய வைக்கிறது. இந்த பராக்கிரம பாண்டியன் இறைவன் திருவடி நிழல் எய்திய பொழுது இவனது சிவபக்தியை உணர்ந்த ஒரு கவிஞர், கோதற்ற பக்தி 60 மூவர்த்தம் கூட்டத்திலோ, தீதற்ற வெள்ளி சிலம்பகத்தோ, செம்பொன் அம்பலத்தோ, வேதத்திலோ, சிவலோகத்திலோ, விஸ்வநாதன் இரு பாதத்திலோ சென்று பூக்கான் பராக்கிரம பாண்டியனே என்று பாடியிருக்கிறார். இந்த பாடலும் கோபுரத்து சுவரிலே பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனையும் தெரிந்து கொண்டு வெளியில் வரும்பொழுது 30 வருஷங்களுக்கு மேலாக தமிழ் பணி புரிந்து வரும் திருவள்ளுவர் கழக மண்டபத்தையும் பார்க்கலாம். இதன்பின் அவகாசம் இருந்தால் இத்தலத்தில் மற்ற சுற்று கோவில்களையும் மடங்களையும் போய் பார்க்கலாம். ஊரின் பல பாகங்களிலே வரகுணநாதர் கோவில், குலசேகரநாதர் கோவில், விண்ணவர பெருமாள் கோவில், நவநீத கிருஷ்ணன் கோவில், பொருந்தி நின்ற பெருமாள் கோவில் எல்லாம் இருக்கின்றன.
இத்தலத்தில் சண்பக பாண்டியனால் 8 திருமடங்கள் அமைக்க பெற்றிருக்கின்றன. எல்லா இடத்தும் சிவகாமங்கள் ஓதி உணர்வதற்கும் நிபந்தங்களும் ஏற்படுத்தியிருக்கின்றனர். இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுக்கள் எல்லாம் நல்ல பாடல்களாகவே அமைந்துள்ளது ஒரு பெரும் சிறப்பு. அவற்றில் இரண்டு பாடல்களை முன்னரே நாம் பார்த்தோம். அவையே போதும் இங்குள்ள கல்வெட்டு பாடல்கள் எவ்வளவு சிறப்பு என்பதை கூற. வாயிலை விட்டு வெளியே வரும்போது சிதைந்த கோபுரத்தை கண்டதும் இந்த கோபுரம் எப்படி சிதைந்தது என்று வினவத் தோன்றும். இந்த கோபுரம் மிகவும் அவசர அவசரமாக கட்டப்பட்டது என்றும் அதனால் இதனில் வெடிப்பு கண்டு நொறுங்கிவிட்டது என்றும் கூறுகிறார்கள். அல்லது இடி விழுந்து நொறுங்கி இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் சௌகீக பாரதியார் 1792 எழுதி வைத்த குறிப்பிலிருந்து இந்த கோபுரம் அக்கோபுரத்தில் வைக்கப்பட்டிருந்த நாழிகை கடிகாரமும் பழுதடையாமல் இருந்திருக்கிறது என்றே தெரிகிறது. அதனால் 1792 பிறகு, அதாவது 19 நூற்றாண்டின் தொடக்கத்தில்தான் இந்த கோபுரம் பழுதாகியிருக்க வேண்டும். தென்னிந்தியாவை நவாப்புகள் ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அவர்கள் தங்கள் ரெக்கார்டுகளை இந்த கோபுரத்தில் பதப்படுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த ரெக்கார்டுகளில் எப்படியோ தீப்பிடித்து அது பரவி கோபுரத்தின் மேல் தட்டெல்லாம் அழிந்திருக்கிறது என்று கூறுகிறது ஒரு வரலாறு. எது எப்படி இருந்தாலும் யார் வைத்த தீயோ வீடு வந்து போயிற்று. சரி, ஓங்கு நிலை 9 உற்ற திருக்கோபுரம் சிதைந்து விட்டது. 1967 வரை இங்குள்ள கோபுரம் மொட்டை கோபுரமாகவே இருந்தது. அதன் பின் 1990 180 உயரத்தில், அதாவது 5 அதிகமாக்கி மிகப்பெரிய ராஜகோபுரம் புனரமைக்கப்பட்டது. இப்பொழுது அழகிய தோற்றத்துடன் இக்கோவில் திகழ்கிறது. இந்த கோபுரத்தின் 9 நிலைகளிலிருந்தும் தென்காசியின் இயற்கை அழகை பார்க்க அகலமான பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதையில் நடந்து சென்றால் வான்வெளியில் வலம் வருவது போன்று இருக்கிறது. கோபுரத்தின் 9 நிலையில் இருந்தபடியே கோபுரத்தை சுற்றி வரும் பால்கனி வசதியும் இங்கு உள்ளது. யாம் ஏற்கனவே கூறியது போல் இவ்வாலயத்தில் உள்ள சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை. இங்குள்ள இரட்டை சிற்பங்களான வீரபத்திரர்கள், தாண்டவ மூர்த்திகள், இரண்டு தமிழ் இனங்களும், இணை சிற்பங்களான ரதி மன்மதன் சிற்பங்களும் தனி அழகு. சிற்பங்களாலான திருமால், காளிதேவி ஆகியவையும் உள்ளத்தை கொள்ளை கொள்கின்றன. கோபுர தரிசனம் கோடி பாப விமோசனம் என்பார்கள். அப்படிப்பட்ட கோபுரங்களுக்காகவே தனி சிறப்பு பெற்ற தமிழக தலங்களில் பல உள்ளன. அவற்றுள் ஒன்று இந்த உலகம்மை உடன் விஸ்வநாதர் உறையும் தென்காசி திருத்தலம். இந்த கோபுரத்திற்கும் கோவிலுக்கும் இடையில் பரந்த வெளிப்பரப்பு. பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காற்று, அதாவது தென்றல் காற்று, கோவிலுக்குள் நுழையும் பக்தர்களை வரவேற்பது போன்று மேற்கிலிருந்து கிழக்காக வீசுகிறது. கோவிலை நோக்கி செல்லும் பொழுது காற்று இல்லாமலேயே காற்று சுழன்று வீசுவது போல் ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. இத்தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கினால் வடகாசியில் உள்ள இறைவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கிறது. இத்தல இறைவன் வழிபட்டால் மன நிம்மதியும் உண்டாகும். இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.